Hi guys, this is Sukesh. So welcome to the part 2. Part 2 என்ன கேட்டிங்கனா டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து என்னென்னா பேசிக் பற்றி சொல்லியிருப்பேன், லைக் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்ட் 2 என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மேஜராக வந்து கவர் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த ட்ரெண்ட் வந்து இருக்கா ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது, அண்ட் தென் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன, அதை நம்ம எப்படி பார்க்குறதுன்றது தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக உங்களுக்கு தெரியும், எல்லா சார்ட்டும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ விச் இஸ் வந்து tradingview.com. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஒரு ட்ரெண்டில் என்ன, ஆக்சுவலாக அந்த ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ட்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விதமான ட்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த இதாக சொல்கிறேன், 3 types of trends. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களால் டிஏ கொஞ்சம் கற்றுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், திருப்பி நீங்கள் பர்சனல் சார்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சைட்வேஸ். ஸோ இந்த 3 types of trends இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்டோட சாப்டரை முடிச்சிடலாம், முடிச்சுட்டு அடுத்தது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னென்னு போயிடலாம். இப்பயே சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து அப் ட்ரெண்ட் என்னென்னா, எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, நான் சும்மா வந்து ட்ரா பண்ணுறேன், இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? இப்போ வரையிறேன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அங்கேருந்து இப்போ மேலே போகுது, ஓகேவா? மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்து திருப்பி மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி மேலே போகுது. ஸோ இதை பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே தான் போயிருக்கு, ஓகேவா? இதை தான் வந்து அப் ட்ரெண்ட் சொல்லுவாங்க, ஓகேவா? இது ஏன் வந்து அப் ட்ரெண்ட் சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்னாலும் சரி ஒரு டவுன் ட்ரெண்ட்னாலும் சரி, ரெண்டுத்தையுமே நல்லா நான் போச்சுங்க, ஒரு அப் ட்ரெண்ட்னாலும் சரி டவுன் ட்ரெண்ட்னாலும் சரி கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி கரெக்ஷன் கீழே வரும், திருப்பி கொஞ்சம் மேலே போயிட்டு கரெக்ஷன் கீழே வரும், திருப்பி மேலே போகும், ஓகேங்களா? இப்படி தான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போகும். அது வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அப் ட்ரெண்ட்னாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாக உடனே போயிட்டு நேராக போயிட்டு வந்து கீழே விழாது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று மேலே போயிடவே போயிடாது, கண்டிப்பாக மேலே போச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கீழே வரும், திருப்பி மேலே போகும், திருப்பி கீழே வரும். ஸோ இதான் வந்து அப் ட்ரெண்ட். இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், சேம் லைக் திஸ். இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஆரம்பிக்கிறது வச்சுங்களேன், ஸோ இப்படி லைட்டாக இப்படி கீழே வரும், அண்ட் தென் நேரம் கீழே முடியாது, புரியுதுங்களா? ஸோ எப்படி போகும்னா, இங்கேருந்து இப்படி கீழே லைட்டாக இறங்கி திருப்பி லைட்டாக மேலே போகும், திருப்பி லைட்டாக கீழே இப்படி இறங்கி திருப்பி மேலே போகும், திருப்பி இப்படி கீழே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா? இது ரெண்டும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் நம்ம இப்போ ரெண்டுத்தையும் பாலிச்சிடலாம், ஓகேவா? அண்ட் தென் இப்போ அப் ட்ரெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, டவுன் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? இப்போ சைட்வேஸ்னா என்ன அதை நம்ம பார்க்கலாம். சைட்வேஸ் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு, அப்படி மேலே போயிடுச்சு, மேலே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இங்கேயே இப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், குறிப்பிட்ட ப்ரைஸில், லைக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் இப்போ $1 வச்சுங்களேன், ஏதோ ஒன்று வச்சுருங்க, $1 $1.1 $1.2 இதுக்குள்ளே வந்து இல்லை $1.5 இதுக்குள்ளே $1 $1.5 இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சின்ன ஒரு கேப்புக்குள்ளே. இதுக்கு பேர் தான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க. ஸோ அதன் சைட்வேஸ் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ், ஓகேவா? இது நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எதுக்கு போனோம்னா, இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதே கொஞ்சம் புரிஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கும், இன்னும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கண்டிப்பாக புரிய நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா GBPUSD, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சி பார்த்துருக்கேன். ஓகே, இதில் பாருங்கள், நான் 1 hour சார்ட்டில் போகிறேன், ஒரு அப் ட்ரெண்ட் வந்து எப்படி போகுது போயிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த அப் ட்ரெண்ட் எடுத்துக்கங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே போகல, லைக் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகல, ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு ஜம்ப் ஆயிருக்கு, அப்புறம் கொஞ்சம் ட்ராப்பு, திருப்பி கொஞ்சம் ஜம்ப் ஆயிருக்கு, ட்ராப்பு, திருப்பி ஜம்ப் ஆயிருக்கு, ட்ராப், திருப்பி மேலே போயிருக்கு, ஓகேவா? ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது, லைக் அப் ட்ரெண்ட் மாதிரியே இருக்கா? ஃபைன். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட், ஓகேவா? அப் ட்ரெண்டுக்கான எக்ஸாம்பிளும் உங்களுக்கு வந்து நான் வந்து காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடாது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன் எப்பயுமே இருக்கும், ஓகேவா? நான் ரீட்ராவை நான் பண்ணுறேன். ஸோ லைக் திஸ் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. ஸோ இப்படி தான் வந்து
ஸோ இதுக்கு பேர் வந்து அப்டென் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கேண்டிலோடைய இது வந்து நீ இப்படியே மேலே போகுது. ஸோ மேலே போக போய் இது வந்து அப்டென். அதுக்கு அப்படியே வந்து டவுன் டென் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு வரும் டவுன் டென்றது. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் டென் ஓகேவா பர்ஃபெக்டா. இப்போ உங்களுக்கு அப்டென்ட்டுக்கும் டவுன் டென்ட் வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நான் சொல்லி கொடுத்தது புரியுதான்றதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க ஓகேங்களா. ஸோ ஃபைன், இப்போ வந்து அப்டென்ட் டவுன் டென் நீங்கள் வந்து பார்த்துருங்க. அடுத்தது என்னன்னா சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த சைட்வேஸை பார்க்கலாம். இந்த சைட்வேஸ்க்கான எக்ஸாம்பிள் நான் வேற சாட்டில் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் லைக் ஷீப் காயின் ஒரு காயின் இருக்கு, அந்த காயினில் நான் காமிக்கிறேன் ஓகே. சைட்வேஸ்னா ஆக்சுவலி என்னன்னா இங்கே பாருங்க, ஒரே இடத்துல ஒரே ப்ரைஸில் வந்து அதாவது கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல வந்து மாறி மாறி ட்ரேட் ஆகுது பேர் தான் வந்து சைட்வேஸ். இதுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க அக்யூமிலேஷன் பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லைக் 5, 6, 6 to 600 points இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ட்ரேட் ஆக்சுவலி ஒரு சைட்வேஸ் தான் சொன்னாங்க. ஒரு டவுன் ட்ரெண்டோ இல்லை வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லையோ இப்படி வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகுறது இல்லை டவுன் ட்ரெண்டோ இதுக்குள்ளே இப்படி ட்ரேட் ஆகுறது தான் வந்து சைட்வேஸ். ஸோ இதில் பாருங்க டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்குது, இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் கேஸ் வந்து ஆக்சுவலி சைட்வேஸ். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எங்கே போய் தெரிஞ்சது கிடைக்கல. ஸோ இதை இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் ஸோ வீஸ் பார்க்கலாம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு ரைட்டா. மூணு டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு என்னென்னா அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ். அடுத்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். அது என்ன ப்ரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகணும், ஹியூமனுடைய எமோஷன்ஸ் அதாவது மக்களுடைய எமோஷன்ஸ் ஓகேவா அவங்க பண்ணுற பை அண்ட் சேல்ஸ் மூலயமா தான் என்ன ஆகும்னா இதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ஃபார்ம் ஆகும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க, எப்படி அது வந்து இருக்கும் ப்ரோ அண்ட் தென் ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆனால் அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போல்லாம் அவங்க டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஜஸ்ட் சும்மா ட்ரா பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ட்ரெண்டில் என்னன்னு தெரியல ஃபைன். நான் வந்து ஒரு 4 to 5 lines வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகேவா. தேங்க் யூஸ் ஓகே என்ன. ஸோ நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். நான் வரைகிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட் எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுது பாயிண்டாக. ஸோ இப்படி மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி இப்படி மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி தான் போகும். ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் ஓகேவா. இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக அதாவது 1.313 ஜிபிபி யூஸ்டிப்பாரு. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது ஓகேவா. மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா. இதை வந்து அதால் பிரேக் பண்ண முடியல, அது வந்து என்ன பண்ணுது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கும் அண்ட் தென் சப்போர்ட் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ட்டு, சாரி பண்ணி தப்பாக போட்டாங்க ஓகேங்களா. இது வந்து ரெசிஸ்டன்ட்டு, கீழே இருக்கிறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஓகேவா. ஸோ இந்த இடம் பேர் வந்து சப்போர்ட். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இப்போ டீல் பண்ணிடுறேன், திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட் வரையிறேன். ஸோ இங்கேருந்து இப்போ மேலே போயிட்டு வந்துச்சு கீழே. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அதாவது உடைக்குது. உடைச்சது தான் என்ன ஆகுனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே போயிடும். மேலே போயிடுனா இந்த ப்ரீவியஸ் எப்பயுமே சொன்னால ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்ரெண்ட்டில் மேலே தான் இருக்கும், சப்போர்ட் எப்பவுமே கீழே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே போயிடும், இந்த சப்போர்ட் என்ன ஆகுனா திருப்பி இங்கே ஆக்ட் ஆகும் ஓகேவா. இந்த சப்போர்ட் இங்கே ஆக்ட் ஆகும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, ப்ரைஸுக்கு கீழே எப்பவுமே சப்போர்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் என்னாச்சுன்னா திருப்பி சொல்கிறேன் இங்கேருந்து மேலே போச்சு, இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் போகும். ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அது கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் சொன்னால் இதுக்கு சப்போர்ட். அதேமாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட்டையோ இல்லை ஒரு சப்போர்ட்டையோ எப்போலாம் மார்க்கெட் உடைக்கிறதோ கண்டிப்பாக ஒரு ரீட்டெஸ்ட் இருக்கும், திருப்பி அந்த இடத்த தொட்டுட்டு தான் மேலே மேலே போகும். அதை தொட்டுட்டு மேலே போகாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதனால் நான் போச்சுக்கேன். ஸோ இதே இதுதான் வந்து ரூல் எல்லாத்தையுமே ஃபாலோ ஆகும். திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போதும் வச்சுக்கோங்க, 1.3608 திருப்பி இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா
திருப்பி ஒரு ரீடெஸ்ட் இருக்கும். ரீடெஸ்ட் மீன்ஸ் இந்த இடத்த திருப்பி டச் பண்ணித்தான் மேலே போகும். அதே மாதிரி இப்படி மேலே போச்சுன்னா டச் பண்ணித்தான் திருப்பி மேலே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க உடைக்க வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே போயிட்டே இருக்கும். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சப்போர்ட்டாக மாறிட்டு வரும். ஸோ இதுவும் சப்போர்ட்டாக மாறிடும், இதுவும் சப்போர்ட்டாக மாறிடும். அண்ட் தென் இன்கேஸ் ப்ரைஸ் வந்து மேலே போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து இந்த ப்ரைஸும் அண்ட் தென் போயிட்டே இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைட்டாக குழப்பிட்டுனா ஐம் ரியலி சாரி. நான் டவுட் எடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து அப்படின் டவுட் எடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டவுட் எப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஸோ டவுட் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ டவுட் எனக்கு வந்து சேம் இது தான். ஸோ வென் எவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் அதே தான். ஓகேவா? அதே இடத்துல தான் இருக்கும். சப்போர்ட் வந்து கீழே இருக்கும். ஒரு ஒரு சப்போர்ட்டையும் வந்து உடைக்கும் போது என்ன ஆகும்னா அது ரெசிஸ்டன்ட்டாக மாறும். இப்போ இது எல்லாமே வந்து சப்போர்ட். ஓகேவா? இது எல்லாமே இப்போ வந்து சப்போர்ட். இப்போ ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது, அதாவது இந்த இடத்துல இருக்குது ப்ரைஸ். ஸோ டாப்பில் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடம் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் கரெக்டாக. ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறதா, மார்க்கெட்டிங் வந்து கீழே வருது. கீழே வரும்போது இந்த சப்போர்ட்டை உடைக்குது. இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த சப்போர்ட் வந்து கீழே போயிடும். இந்த சப்போர்ட்டுக்கு போகலாம், இடத்துல ரீட்டெஸ்ட் இருக்கும்போது அது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த சப்போர்ட் என்ன ஆகும்னா கீழே போயிடும். அண்ட் தென் இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்கே வந்துடும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு. ஓகேவா? மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரெசிஸ்டன்ட் டாப்பில் இருக்கும், சப்போர்ட் கீழே இருக்கும். இங்கே எப்படினா கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எப்பயுமே கீழே இருக்கும், ரெசிஸ்டன்ட் மேலே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு இதை உடைக்க உடைக்க என்ன ஆகும்னா சப்போர்ட் வந்து டர்ன்ஸ் டு ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி இப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு. லெட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை வந்து உடைக்கிறதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சப்போர்ட்டு இல்லை ரெசிஸ்டன்ஸை உடைச்சாலும் கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் தான் இருக்கும். அது ரீடெஸ்ட் இல்லாமல் போகவே போகாது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேவா? இந்த ரீடெஸ்ட் வந்து எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அதுதான் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஓகேவா? இங்கேருந்து சும்மா மேலே போகுது. அந்த என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் என்ன ஆகும், சப்போர்ட்டாக வரும். தென் அகெயின் மேலே போகுது. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணி தான் மேலே போகும். ஸோ இது வந்து போத் அப்ளிகபிள் ஃபார் அப்ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் இண்டிகேட்டர்ஸ் கூட இருக்கிற நீங்கள் ஐ திங்க் ஸோ ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் ஃபார் பேசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வைக்கிறோம். எஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காட்டும் டே டைம் ஃப்ரேமில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு, இதுவும் சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ நீங்கள் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போக போக நிறையா வந்து அதை காமிச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுவே வந்து காமிக்கிட்டு பாருங்கள் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு ஃபைன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு சப்போர்ட். ஓகேவா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆந்திரன் என்னென்னா எஸ் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட். இது வந்து ஆக்சுவலாக பார்க்க அப்டின் மாதிரி இருக்குது ஃபைனாக. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இது வந்து ரெசிஸ்டன்ட்டு and then இது வந்து ரெசிஸ்டன்ட், இது வந்து சப்போர்ட் சப்போர்ட். ஓகேவா? இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஓகே, நல்லா பாருங்க, இங்கேருந்து மேலே போயிருக்கு, கீழே மேலே கீழே மேலேன்னு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து உடைக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் உடைச்சுனா என்ன ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து என்ன ஆயிடுன்னா சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் என்ன ஆச்சுன்னா சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ப்ரைஸுக்கு மேலே எல்லாமே ரெசிஸ்டன்ஸ், கீழே எல்லாமே சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட்டையோ இல்லை ஒரு சப்போர்ட்டையோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ன சொல்லியிருந்தா கண்டிப்பாக ஒரு ரீட்டெஸ்ட் பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக மேலே போச்சா, இந்த இடத்துல கரெக்டாக மேலே போனதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் திருப்பி வந்து மார்க்கெட் மேலேயே மூவ் ஆகும். சரி, வந்து ஒரு பேசிக்கான ரூல்னு வச்சுங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ திருப்பி வந்து பாருங்க, நல்லா பாருங்கள், இந்த ரீட்டெஸ்ட்மெண்ட் வந்து ஓகேவா ரீட்டெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. தென் திருப்பி இந்த ரெசிஸ்டன்ட் போய் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் என்னவா மாறும், திருப்பி இந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக மாறும். ஓகேவா? ஃபைனா? அண்ட் தென் திருப்பி இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுத்துருக்கு. இப்போ திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போகும்.
இப்படி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து நம்ம பார்க்கணும் அந்த பிரேக் அவுட் ஆன்சர். ஓகேங்களா, ஃபைன். இதுவே டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே ரூல் தான் டவுன் ட்ரெண்டுக்கும். டவுன் ட்ரெண்ட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணுறோம், அந்த ஒன் அந்த டூ. ஓகேவா, இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து டாப்பில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து சப்போர்ட். ஸோ லெட்ஸ் ட்ரை சப்போர்ட், சப்போர்ட்டு சப்போர்ட்டு. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் வந்து கிராஷ் ஆகுது, கரெக்டாக கிராஷ் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்குது, மேலே போயிடுது. திருப்பி இந்த சப்போர்ட்டை உடச்சதுக்கப்புறம் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னா, திருப்பி இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறும். ஓகேவா, ஏன்னா ப்ரைஸ் கீழே போயிடுச்சுல, அப்போ இந்த தடவை வந்து என்ன ஆகும், ரெசிஸ்டண்ட்டாக மாறும்ல. அப்போ என்ன ஆகுனா இந்த ரெசிஸ்டண்ட்டை திருப்பி என்ன ஆகும், ரீடெஸ்ட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி ரீடெஸ்ட் ஆச்சா, ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆச்சுன்னா, திருப்பி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். கரெக்டாக கிராஷ் ஆகி திருப்பி ப்ரைஸ் இந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக மாறும். ஓகேவா, ஸோ இந்த சாரி திருப்பி அந்த அந்த இந்த இடத்த கிராஷ் ஆகும்போது முன்னாடி இந்த சப்போர்ட் வந்து திருப்பி ரெசிஸ்டண்ட்டாக மாறும். ஸோ இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். அண்ட் தென் என்ன ஆகும்னா, இந்த சப்போர்ட்டுக்கு போடலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்து ஆக்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ணுறோம், ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இதேமாரி வந்துருக்கு பாருங்கள், அதேமாதிரி உங்களுக்கு க்ளீன் ஸ்ட்ரக்சர் தெரியும், டவுன் ட்ரெண்ட் வாங்க ஸ்ட்ரக்சரு, அண்ட் தென் ஈஸியாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருது. இது நீங்கள் நார்மலாக எல்லா மார்க்கெட்லையுமே யூஸ் பண்ணலாம், அண்ட் யூ கேன் ஃபைண்ட் எனிவேர். ஸோ ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ப்ரைஸுக்கு மேலே இருக்கு, இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.37 இந்த ட்ரேட் ஆகுதுல, இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கு மேலே இருக்கிற பாரத்து எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, இந்த கேப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். அதேமாதிரி இந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்க கண்ட ட்ரேட் ஆகிற ப்ரைஸுக்கு கீழே இருக்குது எல்லாமே, இது எல்லாமே வந்து சப்போர்ட்டு தான். ஸோ இது எல்லாமே சப்போர்ட் தான். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லவ் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்கேஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இன்கேஸ் புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபில் பண்ணுவேன். எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணணும், இதில் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இப்போ டெக்னாலஜிஸில் வந்து இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிடலாம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் வந்து என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எனக்கு லைக் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன். அதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் இருக்கும் அப்கமிங் வீடியோஸ் போடுறதுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெக்னாலஜிஸ் படிக்கிறாங்க, இல்லை என்ன மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நான் ஓல்டு வீடியோ நான் போட்டுருந்தேன் நினைத்து, அந்த வீடியோ மாதிரி வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இல்லை ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். நம்ம வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். பட் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். ஓகே, கண்டிப்பாக புதுசாக ஏதாச்சும் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எனக்கு வந்து இது ஒன்று தான் மைண்டில் வருது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி கைஸ். ஸோ கூடிய சீக்கிரம் 10K அடிக்கணும். ஸோ பார்க்கலாம், லவ் யூ ஆல், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.